வணக்கம், இது டெய்லி ட்ரீட் 24/7. தமிழ் சினிமாவோட பெருமையாக, இந்திய சினிமாவோட அடையாளமாக கடந்த 65 வருஷமாக திரைத்துறையில் ட்ராவல் பண்ணிட்டு வர்றாரு நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன். தமிழ் திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் அதிக அளவிலான எக்ஸ்பெரிமெண்டல் படங்களை எடுத்த ஒரே டைரக்டரும் நடிகரும் கமல் மட்டும்தான். ஆனால் அவர் ரொம்பவும் கஷ்டப்பட்டு உழைச்சி ரிலீஸ் ஆன சில படங்கள் வியாபார ரீதியாக சக்ஸஸும் ஆகியிருக்கு, சில படங்கள் சுமாரான வெற்றியும் பெற்றிருக்கு. அந்த வகையில் 1991 வருஷம் கமல் நடிப்பில் சந்தான பாரதி டைரக்ஷனில் வெளியான குணா படம் ஒரு கல்ட் கிளாசிக். இன்னைக்கு வரைக்கும் அப்படி ஒரு படத்தை எந்த ஒரு டைரக்டராலையும் கொடுக்க முடியல. ஆனால் அந்த படம் வெளியான சமயத்தில் வியாபார ரீதியாக சரியாக போகலை. இயக்குனர் பாலு மகேந்திரா டைரக்ஷனில் கடந்த 1995 வருஷம் வெளியாகி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற ஒரு குடும்ப படம் அப்படின்னா சதிலீலாவதே. கமல் இந்த படத்தில் கொங்கு தமிழ் பேசி அசத்தியிருப்பார். இந்த படம் ரிலீஸ் ஆன சமயத்தில் சரியாக போகாமல் அதுக்கப்புறம் லேட் பிக்கப் ஆகி நல்ல வசூலை கொடுத்தது. ஒளிப்பதிவாளர் பிசி ஸ்ரீராம் மீரா திரைப்படத்துக்கு அப்புறம் இயக்குநராக களம் இறங்கின படம் தான் குருதி புனல். கமல் மற்றும் அர்ஜுன் நடிப்பில் உருவான ரொம்ப நேர்த்தியான ஒரு படம் அது. கிளைமேக்ஸ் காட்சி ஒன்றுக்காகவே அந்த படம் இன்னைக்கு வரைக்கும் பேசப்பட்டுட்டு வருது. பாடல்களே இல்லாமல் வெளியான அந்த படம் விமர்சன ரீதியாக சூப்பரான ஒரு ரெஸ்பான்ஸை பெற்றது. வசூல் ரீதியாக பார்த்தீங்கனாலும் கமல்ஹாசனுக்கு லாபத்தை தான் கொடுத்தது. இயக்குனர் சந்தானபாதி டைரக்ஷனில் கமல்ஹாசன் நடிப்பில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற படம் தான் மகாநதி. திசை மாறி போகிற ஒரு குடும்பத்தோட கதையை ரொம்ப நேர்த்தியாக சொன்ன படம் அது. பர்ஃபார்மன்ஸ் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற இந்த படம் வசூல் ரீதியாக சுமாரான ஒரு ஹிட்டு தான் கொடுத்தது.